வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பிய மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் குடும்ப தகராறில் பறிப்போன ஆறு மாத சிசுவின் உயிர் எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான ஆய்வுகள் ஆரம்பம் பயணத்தடை தளர்வின் போது பின்பற்ற வேண்டிய கட்டுப்பாடுகள் இனி விரிவான செய்திகள் திருகோணமலை கப்பல் துறை பகுதியில் வெட்டுக்காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட ஆறு மாத சிசு ஒன்று உயிரிழந்துள்ளது குடும்பத் தகராறு காரணமாக தனது மனைவியின் தந்தை மற்றும் தாயை தாக்கிய சந்தேக நபர் தனது ஆறு மாத சிசுவையும் வாளால் வெட்டியுள்ளார் நேற்று மாலை இடம்பெற்ற சம்பவத்தில் வாழ்வெட்டிற்கு இலக்கான தம்பதியினரும் சிசுவும் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எக்ஸ்பிரஸ் பேள் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தினால் கடற் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆராய்வதற்காக நாட்டிற்கு வருகை தந்த வெளிநாட்டு நிபுணர் குழு இன்று ஆய்வுகளை ஆரம்பித்தது தமது குழு ஒன்றும் வெளிநாட்டு நிபுணர் குழுவுடன் கப்பல் தீ பற்றிய பகுதிக்கு சென்றதாக கடல் மாசுரல் தடுப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது கப்பல் தீ பற்றியதால் குறித்த கடல் பிராந்தியத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து வெளிநாட்டு நிபுணர் குழு ஆய்வுகள் முன்னெடுக்கவுள்ளது நாளை அதிகாலை நான்கு மணி முதல் பயணக்கட்டுப்பாடு நீக்கப்படவுள்ளது எனினும் ஜூன் இருபத்தி மூன்றாம் திகதி இரவு பத்து மணி முதல் ஜூன் இருபத்தி ஐந்தாம் திகதி அதிகாலை நான்கு மணி வரை மீண்டும் பயண கட்டுப்பாடு அமல்படுத்தப்படும் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்துள்ளார் இந்த நிலையில் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமையவே எதிர்வரும் நாட்களிலும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன வலியுறுத்தியுள்ளார் வெளிநாடுகளுக்கு தப்பிச்சென்று தலைமறைவாகியுள்ள இருபத்தி நான்கு போதைப் பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கு சர்வதேச போலீசார் ஊடாக சிவப்பு அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது சிவப்பு அறிவித்தலுக்கு அமைய போதைப்பொருள் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஸ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார் போதைப்பொருள் கடத்தல் திட்டமிட்டு குற்றச்செயல்களில் ஈடுபடும் பதிமூன்று பேர் தொடர்பிலேயே தகவல்கள் கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இவர்களில் இருவர் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதுடன் மேலும் பதினோரு பேர் வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய ஏனைய சிலருடன் மொத்தமாக இருபத்தி நான்கு பேர் வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார் இலங்கையில் பல திட்டங்களில் சீனா பங்கேற்றிருப்பது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் என்பதில் மாற்று கருத்து இல்லை என இந்திய கடற்படையின் துணைத் தலைவர் அசோக் குமார் தெரிவித்துள்ளார் ஹைதராபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் சீனாவின் இந்த திட்டங்கள் குறித்து மிகவும் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் இந்திய கடல் எல்லைகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் சீனாவுடன் பதற்றம் நிலவுவதால் அமெரிக்காவின் அதிநவீன பிரிட்டேட்டர் வகை ஆளில்லா உள விமானங்களை பயன்படுத்தி வருவதாகவும் கண்களிலிருந்து யாரும் தப்ப முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார் எதிர்கட்சியினர் அரசியல் சிற்றின்பத்தை பெறுவதற்காகவே நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருகின்றனர் என பொதுஜன பெருமுனவின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் அமைச்சர் உதய கமன் மீது ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிரணியின் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருகின்றமை தொடர்பில் வினவியபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர் நாட்டில் கொரோனாவால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து பதில் அரசாங்கம் அதிகளவு கவனத்துடன் செயற்பட்டு வருகின்றது அவ்வாறானதொரு நிலையில் எதிர்கட்சியினர் நம்பிக்கையில்லா பிரேரணி ஒன்றை கொண்டு வருகின்றார்கள் இது அவர்களின் அரசியல் பலவீனத்தை காண்பிக்கின்றது குறிப்பாக இத்தகைய நெருக்கடியான காலத்திலும் அரசியல் லாபத்தினை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவும் அதன் மூலம் அரசியல் சிற்றின்பத்தை அனுபவிப்பதற்குமே அவர்கள் முனைகின்றார்கள் பொதுஜன பெருமுன இந்த விடயத்தினை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து விரைவில் எமது கட்சியின் தலைவர் மற்றும் சிரேஷ்ட உறுப்பினர்களுடன் கூடி ஆராயும் அதன் பின்னர் எதிர்க்கட்சிக்கு தக்க பதிலடி வழங்குவோம் என்றார் பிரித்தானியாவில் தண்டனை பெற்ற பாலியல் குற்றவாளிகளின் ஒட்டுநர் உரிமம் மற்றும் கடவுச்சீட்டுகளில் இனி ஆபத்து எச்சரிக்கை முத்திரை பதிவு செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதனால் அவர்கள் தங்கள் பெயரை மாற்றிக்கொள்ளவோ இனிவரும் நாட்களில் சிறார்களை நெருங்கவோ முடியாமல் போகும் என கூறப்படுகின்றது தொழிலாளர் கட்சியின் சாரா சம்பியன் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் மட்டுமின்றி பிரித்தானியாவில் அடையாளம் காணப்பட்டுள்ள நூறாயிரம் பாலியல் குற்றவாளிகள் தொடர்பில் கடவுச்சீட்டு அலுவலகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார் பொதுஜன பெரமுனவின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசத்துடன் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அமெரிக்காவில் இருக்கும் பசில் ராஜபக்ச ஆகியோர் உரையாடியுள்ளனர் என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தொடர்ந்தும் அந்த செய்தியில் குறிப்பாக பொதுஜன பெருமுனவின் பங்காளி கட்சி தலைவரான அமைச்சர் உதயகம்மன் பிளவுடன் ஏற்பட்ட முரண்பாடுகளை தொடர்ந்து அது பற்றிய கருத்தாடல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அறிய முடிகிறது எனினும் இந்த விடயம் தொடர்பில் சாகர காரியவசம் தெரிவிக்கையில் எமது கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் பேசினார்கள் என மட்டும் குறிப்பிட்டார் அதற்கு அப்பால் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு அவர் தயாரில்லை என்றும் கூறினார் இதேவேளை தற்போதைய முரண்பாட்டு நிலைமைகள் மற்றும் அடுத்த கட்டமாக எவ்விதமான விடயங்கள் நடைபெறப்போகின்றன என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் விரைவில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிடுவேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏறாவூர் பொதுமக்கள் வீதியில் முட்டுக்காலில் நிற்க வைக்கப்பட்ட சம்பவம் நாடு சர்வாதிகாரத்தை நோக்கிப் போவதை எடுத்துக்காட்டுகின்றது என திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திற்குள் இருக்கும் சிறிய கட்சிகளின் தலைவர்களை அமைச்சரவை மற்றும் இருந்து நீக்கும் சூழ்ச்சி நடைபெற்று வருவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் குருணாகலில் நேற்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் பயணத்தடை கட்டுப்பாடுகளை இருபத்தியோராம் தகுதி நீக்க வேண்டாம் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த முக்கிய கடிதம் ஒன்றை இலங்கை மருத்துவ சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளது மிகவும் முக்கியமான இந்த தருணத்தில் பயணத்தடை கட்டுப்பாடுகளை தொடருமாறு நாங்கள் ஆழ்ந்த கரிசனையுடன் வேண்டுகோள் விடுக்கின்றோம் என மருத்துவ சங்கம் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தியோராம் தகுதி திங்கட்கிழமை பயண கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட பின்னர் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்துகள் சேவையில் ஈடுபடும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சின் வழிகாட்டுதல்களின்படி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் பேருந்துகளில் பயணிகளை அழைத்துச் செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதோடு பஸ் கட்டண உயர்வு குறித்து போக்குவரத்து அமைச்சகம் உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்களுடன் கலந்துரையாடப்படும் என்று தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் பல வருடங்களாக நட்டத்தில் இயங்கிய லங்கா பொஸ்பேட் நிறுவனத்தை தான் லாபம் பெறும் நிலைக்கு மாற்றிய பின்னர் அது வேறு அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கைத்தொழில் அமைச்சர் விமல் தெரிவித்துள்ளார் தனது முகநூல் பதிவிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்சவின் கீழ் இருந்த லங்கா பொஸ்பேட் நிறுவனத்தை விவசாய அமைச்சர் மகிந்தானந்தா அழுத்கமேகவின் கீழ் கொண்டுவரும் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் இன்று ஜனாதிபதி கோட்டாய ராஜபக்ஷவினால் வெளியிடப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் பயணத்தடை நாளை அதிகாலை தளர்த்தப்பட உள்ள நிலையில் மதுபான விற்பனை நிலையங்கள் சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு இணங்க நாளை திறக்கப்படும் என மதுவரி திணைக்களம் அறிவித்துள்ளது பயணத்தடை அமல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டமையினால் அரசாங்கத்திற்கு தினசரி சுமார் ஐநூறு மில்லியன் ரூபாய் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதிக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பிய மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் குடும்பத் தகராறில் பறிபோன ஆறு மாத சிசுவின் உயிர் எக்ஸ்பிரஸ் பேர் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான ஆய்வுகள் ஆரம்பம் பயணத்தடை தளர்வின் போது பின்பற்ற வேண்டிய கட்டுப்பாடுகள்